ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலம்பஸ் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலம்பஸில் நமக்கு மொத்தம் மூணு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. அதில் பார்ட் சியில் ஆத்தர்ஸ் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ட் சியில் நமக்கு மொத்தம் 20 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது டாபிக் நம்பர் 15, வேரியஸ் ஒர்க்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆத்தர்ஸ். அதாவது இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, நமக்கு போயிட் சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து இது எந்த போயிட்ட சம்மந்தமான விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் நான் சிலபஸில் கொடுத்துருக்குறேன், ஆத்தர்ஸோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஹென்ரி வேர்ட்ஸ்வொர்த் லாங் ஃபெலோ. இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 1807 1882 வரையும் இருந்திருக்காரு. இவர் ஒரு அமெரிக்கன் போயட். இவர் வந்து ப்ரொஃபஸராக வந்து ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. Voices of the Night in 1839, which included a psalm of life, அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது Voices of the Night-ன்ற ஒரு புக்கை வந்து 1839 இவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு போர்ஷனில் என் சேம் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு போயம் இருக்கு. அந்த போயம் வந்து இந்த வாய்ஸஸ் ஆஃப் த நைட்டுன்ற ஒரு புக்லேருந்து தான் இது எடுத்திருக்காங்க. ஸோ அந்த போயமை வாய்ஸஸ் ஆஃப் நைட்டுன்ற புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து ரெட் கலரில் வந்து முக்கியமான விஷயம்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாய்ஸஸ் ஆஃப் த நைட் எப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க 1839 அடிக்கடிக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இல்லைனா என் சேம் ஆஃப் லைஃப்ன்ற போயம் வந்து எந்த புக்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. வாய்ஸஸ் ஆஃப் த நைட் சென்டிமெண்டல் பிரீச்சோட இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஹென்ரி வேர்ட்ஸ்வொர்த் லாங் ஃபெலோ. அது இவர் தான் நம்ம ஷார்ட்டா HW லாங் ஃபெலோன்னு சொல்லுவோம். அதர் கலெக்ஷன், இவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் நம்ம. பேரட்ஸ் 1841, எவாங்கிலின் 1847, ஹைவட்டா 1855, த கோர்ட்ஷிப் ஆஃப் மைல்ஸ் சாண்டிஷ் 1858, டெய்ல்ஸ் ஆஃப் எ வேசைட் இன் 1863, இதெல்லாம் இவரோட புக்ஸ், அதாவது இவரோட கலெக்ஷன்ஸ். இயர்ஸ்லாம் நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. பேலட்ஸும் த கோர்ட்ஷிப் ஆஃப் மைல் சாண்டிஷ் இந்த இயர் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆனன் லூயிசா வால்கர். 1836 1907 வரையும் இவங்களோட லைஃப் டைம் இருந்திருக்கு. இவங்க வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு நாவலிஸ்ட்டு. ஆன்டரியோ, அதாவது கனடாவில் இருக்கிற ஒரு ஆன்டரியோ ஒரு இடத்துல தான் இவங்க எஜுகேட் ஆகிருக்காங்க. இவங்களும் இவங்க சிஸ்டரும் லேடிஸ்க்குன்னு ஒரு ஸ்கூலை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டரியோ, அதாவது கனடாவில் இருக்கிற அது ஒரு இடம். அங்கே தான் இந்த ஸ்கூல் அவங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எப்படி கொஸ்டினில் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் இவங்க சிஸ்டரும் ஒரு ஸ்கூலை லேடிஸ்க்குன்னு ஆரம்பித்தாங்கன்னா அது எங்கேன்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் ஆன்டரியோ. நியூஸ் பேப்பர் கலெக்ஷன், லீவ்ஸ் ஃப்ரம் த பேக்வுட்ஸ் இன் 1861-62 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இவங்க நியூஸ் பேப்பருக்கு நிறைய காலம்ஸ் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற காலம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நியூஸ் பேப்பர் கலெக்ஷன். அதை ஒரு புக்காக போட்டிருக்காங்க, லீவ்ஸ் ஃப்ரம் த பேக்வுட். அது எந்த டைம் பார்த்தீங்கன்னா 1861-1862 அந்த புக்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் ஃப்ரம் த பேக்வர்ட் அது வந்து என்னன்னு கேட்பாங்க. அது ஒரு நியூஸ் பேப்பர் கலெக்ஷன். அப்படி இல்லையா, நியூஸ் பேப்பர் கலெக்ஷன் என்னன்னு கேட்பாங்க. லீவ்ஸ் ஃப்ரம் த பேக்வர்ட், இது ரெண்டும் இல்லைன்னா 1861-62 இயரை மென்ஷன் பண்ணி அதெல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்கலாம். தென் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இவங்க இங்கிலாண்டுக்கே போயிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரெட் ஓலிபர்ன்ற அவங்க கசினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அதாவது அவங்க ஒர்க்ஸ்க்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கிறதுக்காக. மேக்ரெட் ஓலிபர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாவலிஸ்ட். தென் ஆட்டோபயோகிராஃபி அண்ட் லெட்டர்ஸ்ன்ற ஒரு புக்கை எடிட் பண்ணி 1899 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த நேம்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் ஹாரி காக்கில்ன்ற அவங்களோட மேரிட் நேமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டினில் என்னன்னு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேரிட் நேம் ஆஃப் ஆனி லூயிசா வால்கரோட நேமை கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஹாரி காக்கில். இல்லை அப்படின்னா அவங்க கசின் நேமை கேட்பாங்க, அது மார்கரெட் ஓலிபர்ட். அப்படி இல்லைன்னா ஆட்டோபயோகிராஃபி அண்ட் லெட்டர்ஸை எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. 1899. தென் இவங்க எழுதின எல்லா போயம்ஸும் கலெக்ட் பண்ணி அது ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த புக் நேம் பார்த்தீங்கன்னா ஓக் அண்ட் மேப்பிள், இங்கிலீஷ் அண்ட் கனடியன் வர்சஸ் அப்படின்ற நேம்ல இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, இந்த நேம் கொடுத்துட்டு இது போயட்டிக் சம்மந்தமான புக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை போயட்டிக் சம்மந்தமான புக்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அந்த புக்கோட நேம் கேட்பாங்க.
நெக்ஸ்ட் ஆத்தர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இவர் ஒரு இந்தியன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா. பட் நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்காலி போயிட்டா கனடாவில் எழுதியிருக்காரா தமிழ்ல எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இவர் ஒரு பெங்காலி போயிட்டு. தென் இவர் பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து லிட்ரேச்சரில் வாங்கியிருக்காரு 1913ல. முக்கியமான விஷயம், இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு இந்தியன். ஸோ இதை ஜிகேவா தெரிஞ்சுக்கணும். இது நிறைய வாட்டி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரிசீவ் நோபல் பிரைஸ் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். இன்ன இயர் பார்த்தீங்கன்னா 1913. எதுக்காக வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சருக்காக வாங்கியிருக்காங்க. ஆஸ்கர் வில்டே பார்ன் இன் டப்ளின் இன் 1854. டப்ளின் அயர்லாண்டில் இருக்கு. அவர் வந்து 1854ல் அங்கேதான் அவர் பிறந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணாரு. இவரோட முக்கியமான ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் எர்னஸ்ட், த ஹாப்பி பிரின்ஸ், த செல்ஃபிஷ் ஜெயின்ட், த காட் ஸ்னீசிங். இந்த ஒர்க்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து நிறையா வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் இயர்னஸ்ட்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் த ஹாப்பி பிரின்ஸ் கூட மேத்ஸ் ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த நாளுமே கொஞ்சம் மக்க படிச்சுக்கோங்க. பேர்ல் எஸ் பர்க், இவர் வந்து ஒரு நாவலிஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்டோரிலாம் எழுதியிருக்காரு. அதேமாதிரி நிறைய விஷயத்த டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காரு. தென் சைனாவில் வந்து ரொம்ப வருஷம் அவரோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைனாவை பேஸ் பண்ணி நிறைய விஷயம் இருக்கும். முக்கியமான விஷயம், இவர் புலிட்சர் ப்ரைஸ் வந்து 1932ல் வாங்கியிருக்காரு. அதேமாதிரி நோபல் ப்ரைஸ் வந்து லிட்ரேச்சரில் 1938 வாங்கியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடிக்கு இந்த இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமாக நாலு புக்ஸ் வந்து நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். த காட் எர்த், மை செவரல் வேர்ல்ட்ஸ், ஃபேர் அண்ட் நியர் ஸ்டோரிஸ், த சைல்ட் வுட் நெவர் க்ரோ. இது நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் வந்து மை செவரல் வேர்ட்ஸ் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், பார்ன் ஆன் 7th April 1770. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குக்கர்மவுந்த். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பர்லேண்ட். கும்பர்லேண்ட்ற இடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேக் டிஸ்ட்ரிக். இந்த லேக் டிஸ்ட்ரிக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்குது. ஸோ இவர் வந்து இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. இந்த கும்பர்லான்றது வந்து நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இந்த குக்கர் மந்தும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து சாமுவல் டெய்லர் கோலிரேஜ் அப்படின்னு ஒருத்தரை மீட் பண்ணிருக்காரு. அதாவது அவரை எப்போ மீட் பண்ணார்னா 1795. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அது அமைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து சாமுவல் டெய்லர் கோலிரேஜும் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் சேர்ந்து த லிரிக்கல் பேலட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. என்ன இயர் பார்த்தீங்கன்னா 1798. த லிரிக்கல் பேலட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. அடிக்கடி கேட்டிருக்காங்க. அது வந்து யார் எழுதியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. யார் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அது யார் பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். மோஸ்ட்லி ஆன்சரில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை வச்சு தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு போர்ஷனில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் தான் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ்வர்த் சக்சீடட் ராபர்ட் சோதே ஆஸ் நோபல் லாரன் இன் 1843 அண்ட் ரிமைன் இன் ஆஃபீஸ் டில் ஹிஸ் டெத் இன் ஏப்ரல் 1850. ராபர்ட் சௌதே அப்படின்ற ஒரு பர்சனுக்கு அப்புறம் இவர் தான் வந்து போயட் லாரட்டா இன் 1843க்கு அப்புறம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1850 வரையும், அதாவது அவர் டெத் ஆகிற வரையும் அந்த போஸ்டிங்ல இருந்திருக்காரு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1564ல இருந்து 1660 வரையும் இவரோட லைஃப் டைம். இவரோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் ஆன் ஏவான். நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டான்ஃபோர்ட் ஆன் ஏவான் அப்படின்னு ஸ்பெல்லிங் கூட படிச்சுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி STRATFORD அதுக்கு பதில FTRADFORD இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நடுவில் இருக்கிற டி மட்டும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க எதனா ஒன்று போட்டீங்கன்னா உங்க அண்ணக்கா இருந்துச்சுன்னா தப்பா போயிடும். ஸோ ஸ்டாண்டு டி வராது, டி தான் வரும், நல்லா பார்த்துக்கங்க. தென் ஸ்டான்ஃபோர்ட் கிராமர் ஸ்கூல்ல இவர் வந்து அவரோட எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஆனே ஹாத்வே அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து 1582ல் மேரிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் லண்டனுக்கு போயிருக்காரு. அந்த இயர் கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி 1586. எதுக்கு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு இல்லைன்னா போயட் டிராமாட்டிஸ்ட் தியேட்டர் மேனேஜர் ஆகிறதுக்காக போனாரு. அதேமாரி லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆம்பிஷன் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஓகே, இவரோட ஒர்க்ஸை நம்ம பார்ப்போம். இவர் வந்து நிறைய போயம்ஸ் புக்ஸும் எழுதியிருக்காரு. அதில் நம்ம புக்கில் கொடுத்துருக்குன்னு எழுதியிருக்கேன். இல்லை தான் நமக்கு நிறையா வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம், செகண்ட் ஒன் த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், தேர்ட் ஒன் மச் ஹெடு அபவுட் நத்திங். இதில் பார்த்தீங்கன்னா என் மிட் சம்மர் நைட் ஸ்ட்ரீம் நிறைய பாட்டி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி மச் ஹெடு அபவுட் நத்திங்கிறது வந்து காமெடியா ட்ராஜடியான்னு கேட்டிருக்காங்க. ட்ராஜடியை நெக்ஸ்ட் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். இந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. தென் ட்ராஜடிஸ், அதாவது வருத்தமான விஷயங்கள் சொல்கிற மாதிரி புக்ஸுமே எழுதியிருக்காரு. அது என்னென்னா நம்ம வருத்தப்படுற மாதிரி ஹாம்லெட், கிங் லேர், ஆத்தலோ,
மேக்பெத், இந்த நாளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ராஜடியா இருக்கும், அதாவது ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நம்மள ஃபீல் பண்ற மாதிரி எழுதியிருக்காரு. தென் இவரோட ஃபர்ஸ்ட் சொனட்டை எப்ப அப்பியர் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1609. சொனட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு போயம், 14 lines இருக்கும். சொனட் அப்படின்ற விஷயத்த பத்தி நான் ஒரு போயம் சொல்லிருக்கேன். அந்த போயம் நேம் பாத்தீங்கன்னா சொனட் நம்பர் 116, அது ஷேக்ஸ்பியர் எழுதுந்தான். ஸோ அது நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், என் சேனலில் போய் பாருங்கள். இவரோட சொனட் பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 154 சொனட்ஸ் இருக்கு. ஃபிகர் ரொம்ப முக்கியம், ஹவு மெனி சொனட்ஸ் ஷேக்ஸ்பியர் ரிட்டன் அப்படின்னு கேட்டிருக்கான். 154 சொனட்ஸ். இவர் ரெண்டு லாங் போயம்ஸ் எழுதியிருக்காரு. அந்த போயம் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா வீனஸ் அண்ட் அடோனிஸோ, த ரேப் ஆஃப் லூக்ரஸோ, இந்த ரெண்டு போயம் அவர் எழுதியிருக்காரு. இது லாங் போயம், நமக்கு நிறைய விட்டு இந்த கொஸ்டின் வந்திருக்கு. வீனஸ் அண்ட் அடோனிஸ்ன்ற போயத்தை யார் எழுதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க, உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.